Hi friends, welcome to Sai Trending Lifestyle. இது வந்து பாத்தீங்கனா இது முள்ளங்கி வந்து நாங்க வந்து வெச்சிருந்தோம். இது ஒரு 2.5 மாசம் ஆச்சு. விதை போட்டு இது முளைச்சு நல்லா இப்ப காய் வந்திருக்கு. இது ஒரு 2.5 மாசம் இதுக்கு டைம் ஆயிருச்சு. இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணது. இது வந்து இப்படி வரும்னு நான் எதிர்பார்க்கல. நான் எப்படி வருதுன்னு பார்க்கலன்னு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணோம். போட்டு 2 மாதம் தான் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு நார்மல் தொட்டியில் தான் வந்துட்டு வச்சுருந்தோம். இதில் வந்துட்டு ஒரு தொட்டியில் ஒரு 4 செடின்னு சொல்லிட்டு விதை போட்டு முளைச்சதுக்கப்புறம் எடுத்து தனித்தனியாக பார்ட்டிஷன் பண்ணி வச்சோம். இதில் வந்து ஒரு 4 செடி தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ 2 மாதத்துலேயே பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாகிருச்சு. இப்போ இதை அறுவடை பண்ணுறதை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ பெருசாகிடுச்சு. நம்ம வீட்டிலேயே வந்து நம்மளே வந்து வச்சு இந்த மாதிரி சக்ஸஸ் பண்ணி காமிக்கலாம். நம்ம வீட்டு தேவைக்கு உண்டானதை நம்மளே வந்துட்டு விளைய வச்சு அறுவடை பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ பெருசாகிருக்கு. நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி வச்சு. முள்ளங்கி வந்து ரொம்ப ஈஸியான ஒரு காய்கறி வகையை சேர்ந்தது. நம்ம சீக்கிரமாகவே வந்துட்டு இதை விதை போட்டு விளைய வச்சு எடுத்துடலாம். 2 மாதம்தான் இதுக்கு டைமும் கூட. அதுக்குள்ளே காய் வந்து நல்லா பெருசாயிரும். கொஞ்சம் நல்ல இளக்கமான மண்ணாக இருக்கணும். அப்போ தான் வந்து காய் நல்லா உள்ளே இறங்கும். அதுதான் வந்து நான் இது ட்ரை பண்ணி பார்த்ததில் தெரிஞ்சுக்கிட்டது. மண் வந்து நல்லா கொஞ்சம் இளக்கமாக இருக்கு. இளக்கமாக நல்லா வந்து தரையில் வைக்கிறப்போ நம்ம வந்து நல்லா மண்ணை வந்து நல்லா உழுது விட்டுட்டு வச்சா தான் காய் நல்லா இறங்கும். தொட்டிலங்கிறப்ப பிரச்சனை இல்லை. நார்மலாகவே நம்ம தொட்டியில் அதை கிளறி கிளறி விட்டுட்டே இருக்கிறதுனால நல்லா காய் இறங்கி வந்துடும். இப்போது நம்ம அறுவடை பண்ண எல்லா காயுமே வந்துட்டு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குது. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.